இன்னைக்கு நான் அம்மா பத்தி பேச போறேன். 10 மாதம் சுமந்தவள் தாய், பார்த்து பார்த்து வளர்ப்பவளும் தாய் தான். தன்னுடைய குழந்தை விரும்பாத தாயண்டோ? அதே மாதிரி நம்மளும் அம்மாவை விரும்பாம இருக்க முடியாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அம்மா என்று ஒரு வெட்கம் நினைக்காதீர்கள். பறவைகள், விலங்குகள், சின்ன பூச்சி கூட அம்மா என்று ஒரு சிறந்த உறவு இருக்குது. அதனால அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கவிதை சமர்ப்பணம். என்னை சுமந்த ஒரு உயிர் அம்மா. நான் பிறந்த நாள் முதல் என்னை நேசிக்கும் ஒரு உயிர் அம்மா. நான் நடக்கும் பாதையிலும் கூட எனக்கு துணையாக வரக்கூடிய ஒரு பெண் அம்மா. என்னை செதுக்கிய ஒரு உளியும் அம்மா மட்டுமே. தன்னுடைய குழந்தையின் முகத்தை பார்த்து அது என்ன விரும்புகிறது அதை உணர்ந்து அதுக்கு வாங்கி கொடுக்கிற உறவு அம்மா மட்டும்தான். வார்த்தை இல்லாமல் பேசினேன், கண்கள் இல்லாமல் ரசித்தேன், காற்றே இல்லாமல் சுவாசித்தேன். இந்த உலகத்துல தேடி 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 அலைந்தாலும் நம்மால் மீண்டும் அமர முடியாத ஒரு சிம்மாசனம் அம்மாவின் கருவறை மட்டுமே. தனக்கு 1000 காயங்கள் படும், ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சின்ன கீறு கூட படக்கூடாது என்ற நினைப்பவள் அம்மா மட்டுமே. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க, ஆனா நம்ம கூட ஒரு பேசக்கூடிய ஒரு தெய்வம் அம்மா மட்டுமே. இப்ப என்ன பண்றோம், பெரிய பிள்ளை ஆனோடனே இந்த அம்மாவோட தொல்லையே போச்சு அப்படி என்ன பண்றோம், முதியோரத்துல சேர்த்து விட்டுறோம். தயவு செய்து கெஞ்சி பிளீஸ் கெஞ்சி கேக்குறேன், யாரும் அப்பா அம்மாவும் ரெண்டு பேரையுமே முதியோரத்துல சேர்க்காதீங்க. ஏன் தெரியுமா, எப்படியும் தன்னுடைய குழந்தை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு என்று பல கனவுகளோடு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் இன்னுமே வேஸ்டா போயிடுச்சுன்னு தனக்குள்ள இருக்கிற தெய்வங்கள்லாம் வெளியே போயிடும். அதனால சொல்றேன், தயவு செய்து முதியத்துல சேர்க்காதீங்க. நம்மளுக்கு உயிர் கொடுத்த அம்மாவை மதிக்கணும், மறக்கவே கூடாது. ஐ லவ் யூ அம்மா. நன்றி.